Hi friends, welcome to Mommy Time. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரம் மருந்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சங்கில் கொஞ்சம் தாய்ப்பால் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு உரக்கல் எடுத்துக்கோங்க. உரக்கல் இல்லாதவங்க இந்த மருந்து இறைக்கிற மாதிரி கல் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இந்த உரக்கல் எங்கே கிடைக்குதுன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது, அமேசானில். இப்போ நீங்கள் வேணும்னா அங்கே கூட செக்அப் பண்ணி பார்த்துக்கலாம், அமேசானில் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள். மஞ்சள் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மஞ்சள், சித்திரத்தை. சித்திரத்தை வந்து ஆயுர்வேதிக் ஷாப்பில் இது எல்லாமே அவைலபிள் இருக்கும். சித்திரத்தை வந்து கோல்டுக்கு, சளி பிடிக்கிற பிரச்சனைகளுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாசிக்காய். மாசிக்காய் வந்து நான் டேரெக்டாக யூஸ் பண்ணல, அது குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஜாதிக்காய். இது ரெண்டும் பசியை தூண்டும் குழந்தைங்களுக்கு, ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா பால் குடிப்பாங்க. இது அதிமதுரம். பட்டை. பட்டைனா ஒரு சினமன் ஸ்டிக், சினமன் ஸ்டிக் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். கடுக்காய். திப்பிலி. இது வந்து குச்சி திப்பிலி. ஆக்சுவலாக இதில் அரிசி திப்பிலின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலாம், என்கிட்ட அது இல்லை. பட் நீங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா குச்சி திப்பிலி அரிசி திப்பிலி ரெண்டுமே கொடுக்கலாம். பெருங்காயம் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுக்கு, ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய சுக்கு. இது வந்து கோல்டுக்கும் நல்லது, டைஜஷனுக்கும் நல்லது. அண்ட் இது வசம்பு. இது வந்து நல்லா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அந்த வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா வந்து பேசுவாங்க, சவுண்டு பேச ஆரம்பிப்பாங்க, சீக்கிரம் பேச ஆரம்பிப்பாங்க. அதை சிங்க கொடுக்கறது இது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து தாய்ப்பாலில் டிப் பண்ணி இந்த கல்லில் அப்படி ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ராச் பண்ணிங்க, ஒரு ரெண்டு மூணு வாட்டி இழைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரும். இது வந்து அமௌண்ட், கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரு இப்போ ஒரு 16 டேஸ்லேருந்து கொடுக்குற குழந்தைக்கு நான் சொல்கிறேன். ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளார உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுக்கலாம். என் குழந்தை 7-8 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இல்லை 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 இழப்பு எக்ஸ்ட்ராவாக இழைச்சிக்கோங்க. ஸோ கொடுக்க அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க. அப்புறம் அந்த குவான்டிட்டி அது வந்து கொஞ்சம் கூட கொடுங்க. அண்டு இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 16 டேஸ்லேருந்து. மோரோவர் நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை என்னால் அவ்வளோ நாள்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் 1 இயர் வரைக்கும் கூட கொடுத்தா போதும். ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர், அப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், கோல்டு, இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா குழந்தைங்க வந்து தூங்குவாங்க, கண்டினியூஸாக அழ மாட்டாங்க, நல்ல மோஷன் போவாங்க, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்ல மோஷன் போவாங்க, நல்ல பால் குடிப்பாங்க. ஈவன் நீங்கள் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடும் வந்து செரிமான பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் குழந்தைக்கு. இது எவ்வளோ நாள் கொடுக்கலாம் குழந்தைக்கு, சாரி எவ்வளோ எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைய வந்து தலைக்கு ஊற்றுவோம் இல்லையா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஊற்றுவோம். அப்படி ஊற்றும்பொழுது தலைக்கு ஊற்றி சாம்பிராணி போட்டுருவோம். சாம்பிராணி போட்டதுக்கு அப்புறம் இந்த மருந்தை வந்து தாய்ப்பாலோட கலந்து 1 ஸ்பூன் வந்து கொடுக்கலாம்.
கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாலை குடிச்சிட்டு குழந்தைங்க ஜம்முன்னு தூங்குவாங்க, உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, நல்லா தூங்குவாங்க, உடம்பும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து சாலிட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து டக்குன்னு உடம்புல வந்து ஃபுட்டு வந்து மாற்றுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மெடிசன் போதும். பெருங்காயம் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, ஏன்னா குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க வேணாம். ஏன்னா 6 மாதத்துக்குள்ளார உள்ள குழந்தைங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம், பெருங்காயம் சுக்கு இதெல்லாம், ஏன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். போக போக நம்ம கொஞ்சம் கூட வச்சுக்கலாம், ஒரு பல்லு பூண்டு கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒரு 10 மந்த்ஸில் வந்து நான் ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் இழைச்சாச்சு, இது எல்லாத்தையும் நம்ம சங்கில் எடுக்க போகிறோம். இழைச்சா அப்படி தான் பேஸ்ட் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ சங்கில் எடுத்துடலாம், கையில் எடுத்து சங்கில் வச்சிடலாம். சங்கு வந்து இது வந்து பாலாடன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது இந்த பாலாடில் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ தாய்ப்பால் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனையே இல்லை, ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தாய்ப்பாலில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து அழாமல் கொஞ்சம் குடிச்சிருவாங்க, ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மல்லு கட்டுவாங்க, அப்புறம் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக குடிச்சிருவாங்க. இப்படி தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை எடுத்தாச்சு, எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தாய்ப்பாலில். மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணேன், எனக்கு கையில் கொடுத்து தான் பழக்கம், அதனால நான் கையிலேயே எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணால் இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாய்ப்பால் எடுத்துக்கலாம், ஏன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தாய்ப்பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருங்க, குழந்தைங்க பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க, பீஸ்ஃபுல்லாக உங்களையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு